ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மயனஸ் வச்சு பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 கப் வந்து பாஸ்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் பாஸ்தா வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், பாஸ்தா வந்து வெந்துடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா 1 கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருங்கினதுக்கப்புறமா 4 பல் பூண்டை வந்து சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுண்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 5 ஸ்பூன் வந்து மயனஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் கழித்து வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. த்ரீ மினிட்ஸ் கழித்து பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மயனஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.